என்னங்க உப்மாவா? வேற ஏதோ டிஃபன் இல்லையா? புதுசா கேக்குறீங்க? பொரி சூடும் பாதம் வந்ததே, அது பக்கத்து போர் சரியா? இட்லி ரெண்டு வருஷம் மறதே, போன மாசம் தானே சுட்டேன். தோசை டேஸ்டும் மறந்தே போனதே, செந்தாவை கொல்லுதே. குழந்தைகளுக்கு பிடிக்குங்க. உப்மா கிண்டும் போசை கேட்டால் வயிற்றில் புளியும் கரையுதே. இன்றும் 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 உப்மாவா? வேற ஏதோ டிஃபன் இல்லையா? பூரி சூடும் வாசம் வந்ததே, அது பக்கத்து போர் சரியா? எனக்கு வரதுதான் சமைக்க முடியும். எங்க நீங்க சொல்லி கொடுங்க பாக்கலாம். அரைத்து விடு மாவையும் மெதுவா, சரி வார்த்து விடு கல்லினில் மெதுவா, அப்புறம் ஊற்றிவிடு நெய்யினை பதமா, கிடைக்குமே நெய் தோசை, உருட்டி விடு ஆட்டாவை ரவுண்டா, பொறித்து எடு எண்ணெயில் பதமா, மசித்து விடு உருளையை இதமா, பூரி மசால் ரெடி அம்மா. தெரியுங்களா, நீ கொடுக்கும் லஞ்ச் பாக்ஸ் நான் திறந்தான், பாவம் என்று பார்க்குமே ஆபீஸ் ஜனந்தான். இன்றும் 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 உப்மாவா? வேற ஏதோ டிஃபன் இல்லையா? பூரி சூடும் பாசம் வந்ததே, பக்கத்து போர் சரியா? ஐயோ, இந்த பக்கத்து வீட்டு அம்மாங்க வேற வேலையே இல்ல. எதையான புதுசு புதுசா செஞ்சு நம்ம உயிர் எடுக்க வேண்டியது. சரி சரி, சாயங்காலம் என்ன வேணும்னு சொல்லுங்க, ஏதோ பண்ண ட்ரை பண்றேன். ஊற வைத்த சுண்டலை அவித்து, பானலியில் தாளித்து எடுத்து, தேங்காவினை துருவியும் தூவு, மணக்குமே அது ஜோரா. கீரையினை பொடிசாக நறுக்கி, வடை பருப்பில் கலந்துதான் உருட்டி, பொன்னிறமாய் பொறித்தினி எடுத்தால், கிடைக்குமே கிரவடா. யூடியூபை பார்த்துதான் நீ செய்வாயா? உன் சமையல் செய்ய எளியும் நானா? வேண்டாம் வேண்டாம், டெய்லி உப்மாவே, தினம் ஒரு டிஃபன் பண்ணுமா? புதுசு புதுசா டேஸ்டை பத்தி கவலைப்படாதே, நல்ல ஹெல்த்தியா இருக்கட்டுமே. இட்லி கண்டு வருஷம் மாறரே, பொய் பொய் தோசை டேஸ்டும் மறந்தே போனரே, நூடுல் செந்தன்னாவை கொல்லுதே, நீ உப்மா ரெண்டும் ஓசை கேட்டால் வயிற்றில் புளியும் கரையுதே.